या सृष्टि सृष्टुराद्या वहति विद्युतम या हवि या च होत्रि ये द्वे कालम विदत्तः श्रुति विषय गुणा या स्थिता व्याप्य विश्वम यामाहुः सर्वबीज प्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतु वह ताभिः अष्टाभिः ईशः சோ நீங்க ரெண்டாவது அங்கத்துல நம்ம வந்து அந்த சமப்பிரதானேஷு தபோதனேஷு கூடம் ஹி தாகாத்மகம் அஸ்தி தேஜஹ ஸ்பர்ஷானுகூல இவ சூரிய காந்தா காந்தாக தது அந்ய தேஜோ அபிபவாத்து வமந்தி. சோ இந்த மாதிரி காட்டுல இருக்கிற இதுல தபஸ்விகளை வந்து ட்ரபிள் பண்ணக்கூடாது. அவளுடைய அவளை ட்ரபிள் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா சாபம்தான். அவளை அவமரியாதையா பண்ணோமா பண்ணோம்னா பண்ணோம் ஏதோ ஏதாவது காரியம் பண்ணாலும் சரி, அதே மாதிரி அவளுக்கு அவளை வந்து அவளுக்கு உபத்திரவம் ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அதெல்லாம் வந்து சாபத்துலதான் போய் முடியும். சரியா? மன்யு பிரகரணா விப்ராகா ந விப்ராகா சஸ்திர பாணையா அப்படின்னு இருக்கு. இது வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தபஸ்ல சமப்பிரதானமா இருக்கின்ற இந்த தபோதனர்கள் அவளுக்குள்ளுக்குள்ள ஒரு தேஜஸ் இருக்கு. அவளுக்கு கோபம் விளைவிக்கிற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா சாபத்துக்கு காரணமாகும். அப்படின்னா பின்னாடி வரப்போற துர்வாச சாபத்தை சொல்ற மாதிரி இருக்கிற ஒரு இடம் வரப்போறது இல்லையா. சகுந்தல வந்து இவனை மனசுல நினைச்சுண்டு அவர் வரத வந்து உபேட்சை பண்ணிடுறா. அந்த கோபத்துல வந்து அவர் சாபம் கொடுத்துடுறார். சோ அதை சொல்ற இண்டிகேட் பண்ற ஒரு இடம் இது. சரியா? இதுக்கப்புறம் அந்த சேனாபதி வந்து நீங்க எப்படி சொல்றோ அந்த மாதிரி எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். பரிஜனகா எது தேவ ஆக்ஞாபயதி இது நிஷ்கிராந்தா எல்லாரும் கிளம்பி போயிடுறா. விதூஷக கிருதம் பவதா நிர்மக்ஷிகம் பவதா நிர்மக்ஷிகம் கிருதம் அப்படின்னா இங்க ஒரு கொசு கூட இல்லாம பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாரும் இங்க இருந்து கிளம்பி போயாச்சுன்னு அர்த்தம். யாரும் கிடையாது, நீயும் நானும் தான் இருக்கோம் அப்படிங்கறது என்ன சொல்ல வருது அதனால அப்படின்னா யாரும் கிடையாது, நீ என்ன மனசுல நினைக்கிறியோ அதை இனிமே ஷேர் பண்ணிக்கலாம். மக்ஷிகா அபி அத்ர ந இது அதிசயோக்தி சர்வேஷாம் அபி அபகமாத்து அத்தியந்தம் அத்தியந்தம் விஜனத்வம் ஒண்ணு அனேன கோத்ர போகோ இத்தியாதேகே இயத் பர்யந்தஸ்ய பலமிதம் கிள இது சூச்சயதா எத்திர வக்ஷாமி இது பிரஸ்துதஸ்ய அயம் அவசரஹ இது சூச்சதே. அதனாலதான் அடுத்தது வந்து என்ன அப்படின்னா பவதா நிர்மக்ஷிகம் கிருதம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து சாம்பிரதம்னு போடுற இப்பொழுது அப்படின்னா இப்பொழுது வந்து நீ வந்து உன் மனசுல என்ன தோன்றதோ அதை நீ வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனையே இல்லை அப்படிங்கறத சொல்ற. சாம்பிரதம் ஏதஸ்யாம் பாதப சாயாயாம் விரசித லதா விதான தர்ஷனீயாயாம் ஆசனே நிஷீதது பவான் யாவத் அகமபி சுகாசீனோ பவாமி. சாம்பிரதம் சோ இப்ப வந்து எல்லாரும் போயாச்சு, இனிமே நானும் நீயும் தான். சாம்பிரதம் இப்பொழுது ஏதஸ்யாம் பாதப சாயாயாம் இந்த பாதபம் இந்த மரத்தினுடைய சாயாயாம் அந்த நிழல்ல விரச்சிதம் இது பண்ணப்பட்ட லதா விதானம் அப்படின்னா அங்க கொடியால ஆக்கப்பட்ட ஒரு விதானம் மாதிரி இருக்கு, ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஸ்டேஜ்லன்னு வச்சுக்கோங்க. விதான தர்ஷனியாயாம் ஆசனியே ஆசனே சோ வந்து அந்த ஒரு ஆசனம் இருக்கு, அது மேல வந்து அப்படி லதா கொடிகளால பரப்பப்பட்ட ஒரு விதானம்னா கம்பளி மாதிரி பெட்ஷீட் மாதிரி பெட்ஸ்ப்ரெட் மாதிரி. சோ இந்த இடத்துல லதா கிரீப்பர்ஸ்னால விரிக்கப்பட்ட ஒரு விதானம் இருக்கு. அந்த ஆசனத்துல நிஷீதத்து உட்கார்ந்துக்கோ பவான் யாவது அகமபி சுகாசீனக பவாமி. நானும் வந்து நன்னா சௌரியமா உட்காந்துக்கேன். அகமபி சுகாசீனோ பவாமின்னுங்கிறது எதுக்கு சொல்றாரு அப்படின்னா முன்னாடி சொன்னாரோ என்னால நிக்க கூட முடியல அட்டையை புடிச்சு நிக்கிறேன் அப்படின்னு. அதுக்குதான் இங்க வந்து அது நீ உட்காந்துக்கோ நீ உட்கார்ந்த அப்புறம் தான் நான் சுகாசீனக பவாமி. ஏன்னா வந்து எனக்கு ஏற்கனவே கால் வலிக்கிறது, இத்தனை நேரம் வந்து உன் பேச்ச கேட்டுண்டு, இத்தனை பேர் தௌவாரிகாலும் சேனாபதியோட பேச்ச கேட்டுண்டு, அவன் வந்து ஹண்டிங் வந்து எவ்வளவு முக்கியம் சரீரத்துக்கு எவ்வளவு போஷகம் இந்த மாதிரி பல வர்ணனைகள் பண்ணான், அதை எல்லாத்தையும் கேத்து நின்னுட்டே இருந்தேன், இனிமே என்னால முடியாது நானும் சுகாசீனக. எவ்வளவு கண்டினியூஷன் பாருங்க ஒண்ணுக்கு ஒண்ணு எடுத்துன்னு போறாரு. ஆமா ராஜா கச்ச அக்ரதஹ அதாவது இன்னொன்னு வந்து
சேவ்யஹ உபவிஷ்டஹ ஏவ சேவகஸ்ய உபவேஷஹ யுக்தஹ இதி பாவஹ. அதனால மொத்தம் உட்கார்ந்துக்கோ. நீ உட்கார்ந்தாலும் நான் உட்கார முடியாது. சேவ்யஹ அப்படின்னா சேவிதம் யோக்யஹன்னு அர்த்தம். சேவிக்கப்பட வேண்டியவர் யாரு? ராஜா, மாஸ்டர். அவர் முதல்ல உட்கார்ந்துக்கணும். உபவிஷ்டஹ ஏவ சேவகஸ்ய உபவேஷஹ யுக்தஹ இதி பாவஹ. அதனாலேயே என்ன அப்படின்னா ஏதேன பூர்வ பிரார்த்தித விஸ்ராம லாபக தர்ஷிதா. முன்ன வந்து பிரார்த்தனை பண்ணானோ போறோம்பா, இந்த ஹண்டிங் எக்ஸ்பெடிஷன் போறோம், கொஞ்சம் அதெல்லாம் வந்து இட்ஸ் பீன் செட் இன் திஸ் ஒன் சென்டென்ஸ். பவான் நிஷீதத்து யாவது அகமபி சுகாசீனஹ பவான். இந்த கிருதம் பவதா நிர்மக்ஷிகம் ஈஆர்சி போட்டுக்கோங்க. கேப்பான் இந்த நிர்மக்ஷிகம் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள்லாம் வந்ததுனால நீங்க ஆட்டோமேட்டிக்கா விதூஷகன்னு போட்டுருவோம். நமக்கே மேல ராஜா கச்ச அக்ரத, நீ முன்னாடி போ அப்படிங்கிறார் விதூஷக. ஏது பவான் இது உபவ பரிக்ரமிய உபவிஷ்டவ். சோ நீங்களும் வாங்கோ, ரெண்டு பேரும் அங்க இருந்து போய் அங்க போய் உட்கார்ந்துக்கிறா. ராஜா மாடவிய அனவாப்த சக்ஷு பலோசி ஏன த்வயா தர்ஷனீயம் ந திருஷ்டம். என்ன சென்டென்ஸ் பண்ணுவோம் ஐயாசி மாடவிய என்ன அப்படின்னா தர்ஷனீயம் வஸ்து ஆர் தர்ஷனீயம் தர்ஷனீயா காபி வியக்தி என்ன திருஷ்டம், அவள் வந்து முன்னால பாக்கப்படல. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா அனவாப்த சக்ஷு பலோசி, உன்னுடைய சக்ஷு கண்கள் ரெண்டுத்துக்கும் அவாப்த பலம் இல்ல, அவைகள் வந்து பலத்தை அடையாமையே உண்டு. அதாவது இது உங்களுக்கு காதம்பரி ஞாபகம் வரும், சந்திராபீடனை வந்து பாக்குறதுக்கு ஸ்திரீகள் அங்கேருந்து மேலேந்து பாப்பா. திரஷ்டவ்யம் அபஷ்யந்தி வஞ்சயசி லோச்சன யுகனம், பார்க்க வேண்டிய விஷயங்களை வந்து பார்க்காம உன் கண்கள் ரெண்டையும் நீ வஞ்சிக்கிற, உன்னோட உன் கண்களுக்கு வந்து நீ சந்தோஷத்தை கொடுக்கல. ஏன் அப்படின்னா தட் விச் இஸ் டு பி சீன் அதை பார்க்க விடாம பண்ற நீ. அதேதான் இங்க அனா அனவாப்த சக்ஷு பலோ, இந்த பதத்தை எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. பார்க்காம நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்லைட் ஒரு இதுல மிஷியம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அனவாப்த சக்ஷு பலோசி அவாப்த பலம் இல்ல, உன் சக்ஷுக்கு வந்து எந்த ஒரு பலன் கிடைக்கணுமோ அது கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னா ஏனத்வயா தர்ஷனியா தர்ஷனியம் ந திருஷ்டம். எது பார்க் தர்ஷனியம் அப்படின்னா தர்ஷித்தும் யோக்கியம், பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ந திருஷ்டம் துவயா அப்படின்னு இவ வந்து அவனை அப்படியே அந்த ஒரு சென்டென்ஸ்ல அவளை அவனை அவளை பார்த்ததுல இவன் எந்த மாதிரி மெஸ்மரைஸ் ஆனாங்கிறதையும் சொல்லியாச்சு, அவளை பார்க்காதவாளுக்கு என்ன மாதிரி ஒரு லாஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. பவான் அக்ரதோ மே வர்த்ததே. இவன் பாருங்க தர்ஷனீயம் ந திருஷ்டம்னு அவர் சொல்றார், அனவாப்த சக்ஷு பலோசின்னு சொல்லியாச்சு. இந்த உலகத்துல ஒரு ராஜாவை பாக்குறத விட பார்க்க வேண்டிய விஷயம் என்ன இருக்க போறது, அவனை பார்த்து என்னுடைய கண்கள் அடைய வேண்டிய பலனை தவிர என் கண்களுக்கு வேற என்ன பலன் கிடைக்க போறது அப்படிங்கறதுனாலேயே பவான் அக்ரதோமே வர்த்ததே, நீ அக்ரதா பவான் வர்த்ததே, எனக்கு முன்னாடி நீ இருக்கியே வேற என்னதான் நான் பாக்கணும், அந்த உன்னை பார்த்த பலனே என் சக்ஷுஸ் அடைஞ்சாச்சு, இதுக்கப்புறம் என் சக்ஷுஸ்க்கு அடையறதுக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கா அப்படின்னு கேக்குறேன். ராஜா சர்வஹ கலு காந்தம் ஆத்மீயம் பஷ்யதி. அவாப்த சக்ஷு பலம் ஏன மயா தர்ஷனியம் திருஷ்டம் வைதர்மியன தியோத்யதே. ஓகே ஓகே சரி. இங்க பாருங்க மம தர்ஷனீயா பவானேவ அதஹ பவத் தர்ஷன தர்ஷனாத் அவாப்த சக்ஷு பலோ அஸ்மி தஸ்மாத் பவதுக்தம் ந யுக்தம் இத்யர்த்தஹ. ஏன்னா வெறும்ன பவான் அக்ரதோமே வர்த்ததே அப்படின்னா நீதான் எனக்கு முன்னாடி இருக்கு, ஏன்னா முந்தின சென்டென்ஸுக்கும் இதுக்கும் இன்னும் புரிஞ்சுக்கணும். ஆமா அப்புறம் சர்வக்கலு காந்தம் ஆத்மீயம் பஷ்யதி. மேலும் என்ன அப்படின்னா இந்த இடத்துல அந்த காமி ஸ்வதாம் பஷ்யத்தின்னு சொன்னார், காமி வந்து தனக்கு வந்து என்ன சௌரியம் படுற விஷயமோ சூட்டபலான விஷயங்கள் ஏதோ அது அதுக்கு ஏத்த மாதிரியே எடுத்துப்பான்னு அங்க படிச்சோம். இங்க வந்து என்னன்னா சர்வஹ கலு காந்தம் ஆத்மீயம் பஷ்யதி அப்படின்னா காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு வந்துருமா,
நமக்கு நமக்கு பிடிச்சவா வந்து எப்படி அவளை அவளை பத்தின ஒரு நல்ல விஷயம் பேசுறதுலாம் நமக்கு சந்தோஷம் இருக்கும். யா அததான் அவன் சொல்றான், சர்வகலு காந்தம் ஆத்மீயம் பஷ்யதி அப்படின்னு சொல்லும் பொழுது சமஸ்த நிச்சயேன காந்தம்னா மனோரமம் தர்ஷனியம் பகியம் ஜனம் வா பஷ்யதி. புரியறதா? தன்னுடைய மனுஷாலதான் வந்து வசத்தியா நினைச்சுப்பா. தாம் ஆசிரம லலாம பூதாம் லலாம பூதாம் சகுந்தலாம் அதிகிருத்திய பிரவீமி. நான் வந்து என்ன நீ என்ன பாக்குறதோ என்ன பாக்குறதுனால உன் சக்ஷுசுக்கு ஒரு பலன் அடைஞ்சதோ பத்தி நான் பேசலப்பா. தாம் 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 சகுந்தலாம் அவ எப்படி இருக்கு அவளுக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா ஆசிரம லலாம பூதாம், இந்த ஆசிரமத்துக்கே ஒரு அலங்கார பூதமாக இருக்கின்ற சகுந்தலாம் அவளை அதிகிருத்திய பிரவீமி. அவளை பத்தி தான் பாரு இங்க பேசுறேன், என்ன பத்தி பேசுறேன். புரியறதா? மத்தவா யார பத்தி பேசினாலும் நம்மாத்து குழந்தை நமக்கு வசதி இல்லையா அந்த மாதிரி அவனுக்கு. அதுதான் வந்து சர்வக்கலும் காந்தம் ஆத்மீயம் பசியத்தி. சோ மனோரமான இருக்கிற விஷயங்களை தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்துப்போம் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் விதூஷக ஸ்வகதம் பவத்து அத்தியாவசரம் ந தாசி. அப்புறம் பிரகாஷம் போ வயசிய படிச்சுட்டுமா? படிக்க முடியும். பிரகாஷம் போ வயசிய தே தாபச கன்யகாம் அபியர்த்தனியா திருஷ்யதே. தாபச கன்யகா அபியர்த்தனியா மனசு கூட நினைச்சுக்கிறான். சோ இவனுக்கு வந்து தெரியும் விஷயம், இருந்தாலும் அது வந்து ஃபுல்லா இவன் காமிச்சுக்க மாட்டான். ராஜா என்ன சொல்றாருங்கிறத பாக்கணுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு ஸ்வகதம் பவது அத்தியாவசரம் நான் தாஸ்தியே அப்படின்னா உனக்கு வந்து நிறைய டைம் நான் கொடுக்க போறது இல்லை. ஏன் கொடுக்க போறது இல்லை அப்படின்னா அவளை நினைச்சுண்டு இங்கேயே நீ இருக்கிறதா டிசைட் பண்ணிட்டேனா நானும் உன்னோட இங்க உட்காந்துருக்கணும். ராஜ்யத்துக்கு புறப்பாட பத்தி தான் நான் பேச போறேனே தவிர ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் மோர் டைம் டு ஹிம். புரியுதா? அத்தியாவசரம்ங்கிறது அதான், அவசரம்ங்கிறது சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அதை நான் கொடுக்க போறது இல்லை. புரியுதா? அதாவது என்ன போட்டிருக்காரு தெரியுமா சந்திரகலால, நகர கமனாதி விக்ன கரணேன அங்குர அவஸ்தம் ஏவ ஏனம் அனுராகம் உச்சேத்ஸ்யாமி இது பாவக. சோ வந்து என்ன அப்படின்னா முளையிலே கிள்ளி எரிஞ்சுடுவேன்னு சொல்லுவா தெரியுமா? அதான் சோ வந்து நான் வந்து நகர கமன விக்ன காரணம், நகரத்துக்கு போறதுக்கு ஒரு விக்னம், அதுக்கு காரணமாக விக்ன கரணேன அந்த அதுக்கு ஒரு டூல் மாதிரி இருக்கிறதுனால அங்குர அவஸ்தம் அப்படின்னா அங்குரம்னா ஸ்ப்ரவுட்டு, அந்த ஒரு செடிக்கு அப்பதான் அந்த தளிர் துளிர் முளைச்சி மேல வருது, முளையிலே கிள்ளி எரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்றா தெரியுமா? சென்டென்ஸ் இது நல்லா இருக்கு. ஆமா, அதனால இவனுடைய அனுராகத்தை நான் வந்து உச்சேட்சியாமி இப்பயே பிச்சு போட்டுருவேன், மேல வந்து நான் வந்து இது பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா போ வயசிய தே தாபச கன்யகா அபியர்த்தனியா திருஷ்யத்தே. உன்னை பார்த்தா நீ தாபச கன்யாவான அந்த சகுந்தலைய போய் நீ வந்து கல்யாணத்துக்கு கேப்ப போல இருக்கே, யூஆர் ரெடி டு ஆஸ்கர் ஹேண்ட் ஃபார் வெட்டிங் போல இருக்கே அப்படின்னு சொல்றான். தர்ம லோபாது இயம் அபியர்த்தனா அனுச்சிதா தியாஜ்யாம் இது தியஜ்யதாம் இது. சோ வந்து என்ன அப்படின்னா நீ தர்ம லோலுப்பானா ஆயிடுவேன். ஏன் அப்படின்னா நீ ஒரு க்ஷத்ரியன், அவன் வந்து ஒரு தாபச கன்யா, நீ எப்ப ஏன்னா இவனுக்கு ஃபுல் ஹிஸ்டரி தெரியாதுன்னு. சோ வந்து அவ தாபச கன்யா, உனக்கு வந்து உச்சித்தவள் கிடையாது, அதனால வந்து நீ தர்ம லோபாது எம் அபியர்த்தன அனுசித்தா, அதனால தெஜதாம் விட்டுடு அப்படின்னு சொல்றான். மேல ராஜா சகே ந பரிகாரிய வஸ்துனி பௌரவானாம் மனப்பிரவர்த்ததே. இவனுக்கு தெரியாது இல்லையா யார அவனுட்டோ, அவ வந்து சதாங்கி சந்தேக பதேஷு பிரமாணம் அந்த கரண பிரவர்த்தி, அததான் இவர் திருப்பி சொல்றார். சகே ந பரிகாரியே வஸ்துனி, விடப்பட வேண்டிய எடுத்துக் கொள்ளக்கூடாத ஒரு விஷயத்துல பௌரவானாம் மனக ந பிரவர்த்ததே, பௌரவர்கள் குருவம்சத்துல பிறந்தவாளுடைய மனசானது இது பண்ணாது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியாச்சு இவகிட்ட போய் என் மனசு செலுத்துறேனே கரெக்டா தப்பா அப்படின்னு வைகல்பிக்கே என்ன சொல்றது வைகல்பிக்கே அந்த என்ன ஒரு வார்த்தை படிச்சோமே நம்மளுடைய இதுதான் பிரமாணம். நமக்கு வந்து ஒரு இடத்துல டவுட் வரும்பொழுது ஆத்மதுஷ்டி ரேவ பிரமாணம், கரெக்ட், வைகல்பிக்கே ஆத்மதுஷ்டி ரேவ பிரமாணம். நமக்கு அந்த இன்டிவிஷனா இன்டியூட்டிவா வருதே அது ஒண்ணு. இன்னொன்னு என்ன மாதிரி சதாங்கி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்த கரண பிரவருத்தையா அப்படிங்கறதுனால என்ன மாதிரி இருக்கிறவா உன்னத்துல ஆசைப்பட்டுட்டா அப்படின்னா அதுக்கு பிரமாணம் எங்களுடைய அந்த கரணம் தான் அப்படின்னு சொல்றேன். நீங்க எழுதும் போது இதெல்லாம் சேர்த்து எழுதினா நல்லா இருக்கும். கரெக்ட், ரைட் அண்ட் எஸ்ஏ கரெக்ட். பின்னியும் பின்னியும் ஏன்னா
கவி வந்து சும்மா ஒரு ஸ்லோகத்தை சித்தரிச்சுட்டு எழுதல. இந்த மாதிரி கிவ்ஸ் கனெக்ஷன் பிட்வீன் த ஃபர்ஸ்ட் ஆக்ட் அண்ட் த செகண்ட் ஆக்ட் அண்ட் ஹவு ஹி பிரிங்ஸ் த லிங்க் எல்லாமே இல்லையா? அதான் மேல. சோ இந்த விஷயம் இவனுக்கு தெரியாது. இவ்வளவு நடந்திருக்கு, முதல் அங்கத்துல நடந்த விஷயங்கள்லாம் விதூஷகனுக்கு தெரியாது. அப்புறம் மேல படிங்க. சுரயுவதி சம்பவம் கில முனேகே அபத்தியம் தத் உஞ்சித அதிகதம் அர்க்கசியோபரி சிதிலம் சுதமிவ நவமாலிகா குசுமம். இங்க போட்டிருக்காரு பாருங்க, ஓ ராஜா, ராஜாச்ச ஆத்மனி ஆரோபிதம் தர்மலோபம் அசகமான தவைவம் தவ ஏவம் ந சம்பாவியம் இதி ஆக சகே இது. சரியா? அபவார்க்க பிரவருத்தி நிவாரணம் சுகிருத யுக்தம் பரந்து சிரபரிச்சிதேன துவயா கதம் ஈதிருக் அனுஜிதாரம்ப மயி சம்பாவிதா. அதாவது அபமார்க்க அபமார்க்க பிரவர்த்தி நிவாரணம் சுகிருதக யுக்தம். ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து என்ன யுக்தம் அப்படின்னா, தப்பான வழியில சுகிருத்து போயிட்டான்னா அவனை வந்து அதுல இருந்து கொண்டு வர்றது, மீட்டு கொண்டு வர்றது ஒரு சுகிருத்துக்கு யுக்தம் தான். பரந்து சிரபரிச்சிதேன துவயா, ரொம்ப நாள் என்னோட பரிச்சயம் இருக்கின்ற உன்னால் கதம் ஈதிருக் அனுஜிதாரம்ப மயி சம்பாவிதா இது சம்புத்தியா சூச்சது. என் பலகாலம் என்னோட இருக்கின்ற உன்னால் ஹவு கேன் யூ அசியூம் சம்திங் அபவுட் மீ அப்படிங்கறதுனால சகே ந பரிஹாரியே வஸ்துனி பௌரவானாம் மனப்பிரவர்த்ததேன்னு முதல் சென்டென்ஸ்லயே டெமாலிஷ் போட்டு தள்ளிடுறது. என்ன சோ என்ன அப்படின்னா, சுர யுவதி சம்பவம் கில முனேர பத்தியம் தத் உஜ்ஜித அதிகதம் அர்க்கசிய உபரி சிதிலம் சுத்தம் இவ நவமாலிகா குசுமம். சோ வந்து என்ன அப்படின்னா, இவ வந்து சுர யுவதி சம்பவம், அவர் சுர யுவதி மூலமாக பிறந்தவள். இவோ முனேகே அபத்தியம், கன்வர்னுடைய பொண்ணாக இருந்தா எப்படி அப்படின்னா, தத் உஜ்ஜித அதிகதம். தத் உஜ்ஜிதம் அப்படின்னா அந்த சுர யுவதியான அப்சரஸ்னால உஜ்ஜிதாசா, கன்வ முனினா அதிகதம் ஸ்வீகிருதா. சரியா? அதனால அது என்ன ஒரு கம்பாரிசன் அப்படின்னா, அர்க்கசிய உபரி சிதிலம் சுதமிவ நவமாலிகா குசுமம். சோ அர்க்கசிய உபரி சிதிலம் சுதமிவ நவமாலிகா குசுமம், நவமாலிகா புஷ்பங்கள் இருக்கு பாருங்கோ, அது வந்து அர்க்க தானா வந்து ஒரு அர்க்க மரம் மேல விழுந்துடுத்து அப்படின்னா, சுதம் அது போல இவோ அப்படின்னா எப்படி சொல்றாரு இத அப்படின்னா, அர்க்க புஷ்பங்கள் வந்து உங்களுக்கு வந்து பரமேஸ்வரனுக்கு படைக்கிற ஒரு புஷ்பம். சரியா? இருக்கு. ஆமா, இதுல வந்து ரெண்டு, ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, கண்வரால வளர்க்கப்பட்டவள் தான் இவ, உற்பத்திய உற்பாதக சம்பந்தம் ஜனக ஜன்ய சம்பந்தம் இவன் ரெண்டு பேருக்கும் கிடையாது, பயாலஜிக்கல் ஃபாதர் கிடையாதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, எப்படி அந்த நவமாலிகா குசுமம் வந்து இந்த அர்க்க மரத்துல இருந்து பிறக்கல, அது அங்கேருந்து விழுந்ததுனால அர்க்க புஷ்ப மரத்துல இருக்கிற மாதிரி இருக்கு, அதே மாதிரி இந்த சகுந்தலையானவள் கண்வருக்கு புறக்காட்டியும் மேனகைக்கு பிறந்து இவர்கிட்ட வளர்க்கப்பட்டாங்கிறது ஒண்ணு. ஹர் ஆரிஜின் இஸ் சம்வேர் பட் ஷி வாஸ் ரைஸ்ட் இன் கன்வாஸ் ஆசிரமம். அது எது மாதிரி அப்படின்னா, எப்படி ஒரு நவமாலிகா புஷ்பம் வந்து வேற ஒரு மரத்திலேருந்து அர்க்கத்து மேல வந்து விழுந்ததோ, அப்ப எல்லாரும் அது அர்க்க புஷ்பம்னு நினைச்சுன்றா, புரியுறதா? இங்கேருந்துதான் வந்ததோ அப்படின்னு நினைக்கிறா, அது ஒண்ணு. இன்னொன்னு, அர்க்க புஷ்பங்கள் வந்து பரமேஸ்வரனுக்கு சாத்துறது. சோ இந்த நவமாலிகா புஷ்பம் வந்து அர்க்க புஷ்பங்கள் மேல விழுந்ததுனால அந்த அர்க்க புஷ்பங்களோட இதுவும் பூஜைக்கு போறது, பூஜைக்கு போறதுனாலேயே நவமாலிகா புஷ்பத்துக்கு அந்த உத்கிருஷ்டம் இருக்கு, எப்படி சகுந்தலைக்கு இருக்கோ. அதே சமயத்துல பரமேஸ்வரனுக்குத்தான் அது படைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி இவ வந்து கண்வருக்கு பிறக்காததுனால ஒரு தபஸ்விக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்கிற அவசியம், ராஜாவான நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரியா? இங்க ராஜா பிரமாதமா போட்டிருக்கார். சுர யுவதி, இங்க பாருங்க, சுர யுவதி சம்பவம் தத் உஜ்ஜித அதிகதம் கில முனேர் அபத்தியம் சிதிலம் அர்க்கசிய உபரி சுதம் நவமாலிகா குசம் இவ இது அன்வயா. மேலும் யதா அர்க்க நவமாலிகா புஷ்பயோகோ வஸ்துதா ந உற்பத்திய உற்பாதக பாவ, இதுக்கும் அர்க்க அர்க்கத்துக்கும் நவமாலிகா புஷ்பங்களுக்கும் உற்பத்தி உற்பாதக பாவம்ங்கிறது கிடையாது. அதாவது எப்படி வந்து இதுல இருந்து இது பிறந்தது அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இது கிடையாது. பரந்து தெய்வாது ஆபதிதா, பை ஃபேட் ஆர் மிஸ்ஃபார்ச்சூன் குட் ஃபார்ச்சூன் வந்து விழுந்தது, அதனால சம்பந்தம். அதனாலதான் அந்த அர்க்கத்துக்கும் நவமாலிகாக்கும் எப்படி கன்வருக்கும் சகுந்தலைக்கும் சம்பந்தமோ அதே மாதிரி, ததையேவ ஜாதையா அர்க்க குசுமத்வ பிராந்தியா
நிகில ஜன உபபோக்யாம் அப்ப நவமாலிகாம் பரமேஸ்வர சமாராத அநேக உபபோக்யாம் உபயோகாம் மன்யதே லோகா. மேலும் என்ன அப்படின்னு, அதனுடைய உற்பத்தினால அர்க்க குசுமத்துவ பிராந்தையா, அர்க்க 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 புஷ்பத்துக்கும் இந்த பிரவமாலிகாக்கும் ஒரு குசுமத்துவ பிராந்தி. ஒரே பூ தானே எல்லாமே, ஒரே கலர்ல இருந்ததுன்னா டக்குன்னு பார்த்தா நமக்கு வந்து வித்தியாசம் தெரியாது. அன்லஸ் அண்ட் அன்டில் த கலர்ஸ் ஆர் டிஃபரெண்ட் இல்லையா. நிகில ஜன உபபோக்யாம் அப்படி நவமாலிகாம், உலகத்துல இருக்க எல்லாராலையும் உபயோகிக்கப்படக்கூடிய அந்த நவமாலிகாவானது பரமேஸ்வர சமாராதன ஏக உப உபயோகம் மன்யதே லோகா. பரமேஸ்வரனுக்கு மாத்திரம்தான் அதை போடணும்னு நினைச்சுக்கிறா. தத்வாவபோதே புனராதத்தேஜ தாமேவ ஸ்வயம் பரிபோகாய. அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் வந்து பரிபோகாய யுக்தம் அப்படின்னு அந்த தெரியறது. ததா அவ்வாறே முனி சம்பந்தாத்து முனி அபத்திய முனி அபத்தியத்துவ பிராந்தியா முனிஜன மாத்திர பரிகிராஹியாம் இமாம் பவான் ஆக்கலையதே. புரியுறதா? அதே மாதிரி முனி சம்பந்தாத்து எப்படி வந்து தெய்வாது ஆபதிதா சம்பந்தா தத்ர விரக்ஷே, அதே மாதிரி இங்கேயும் முனி சம்பந்தாத்து முனி அபத்தியத்துவ பிராந்தியா, முனியோட குழந்தை அப்படின்னு ஒரு பிராந்தியினால முனிஜன மாத்திரம் முனிஜனங்களால மாத்திரம் பரிகிராஹியா இமாம் இவோ அப்படின்னு பவான் ஆகலையதே. நீ வந்து நினைச்சு நுடுற பரமார்த்தத மத் பரிகிரக யோகியா ஏவ இயம் ராஜவம்சத்துல பிறக்கல, ஒரு தபஸ்வி கன்யாக்கு தான் பிறந்திருக்கா. தாபசி கன்யாவோ நீ எப்படி அவளை வந்து கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவன் கேக்குறான், நீ எப்படி கேட்க முடியும் அவன் கையன்னு இந்த மாதிரி சொல்லும் போது, இல்ல இல்ல நமக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு நம்ம குழந்தைல அப்படிதானே ஆத்துல நமக்கு ஏதாவது அவளுக்கு ஏதாவது ஒரு இஷ்டமான ஒரு விஷயத்த அவ வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னா என்ன ஒரு குதூகலம், என்ன ஒரு வினோதம் இருக்கும். அதேதான் நாயகசிய தத் உற்பத்தி கதன ரூபக வினோதக தர்ஷிதா. சோ ஹாப்பி டு எக்ஸ்பிளைன் த ஆரிஜின் ஆஃப் சகுந்தலம். சகுந்தலம் சகுந்தலம் கரெக்ட் கரெக்ட் சூப்பர் சம்மல படிக்கிறதுக்கு இல்ல. சோ இந்த மாதிரி நவமாலிகா குசுமம், அதுக்கப்புறம் அதுக்கு வந்து விஹஸ்ய விதூஷகன் பேசுறான். சொல்லுங்க ராஜா விதூஷக. யதா கஸ்யாபி பிண்ட கர்ஜூரைஹி உத்வேஜிதஸ்ய திந்த்ரின்யாம் அபிலாஷோ பவேத் ததா ஸ்ரீரத்ன பரிபாவினி பவதஹ இயம் அபியர்த்தனா. அவன் பாருங்க, யதா கஸ்யாபி பிண்ட கர்ஜ், அதாவது வாட் ஹி ட்ரைஸ் டு சேஸ், யதா கஸ்யாபி பிண்ட கர்ஜூரைஹி உத்வேஜிதஸ்ய திந்த்ரின்யாம் அபிலாஷ பவேத். நிறைய கர்ஜூரகா வேறுச்சம்பழம் நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த தித்திப்புல வந்து நாக்கே ஒரு மாதிரி ஆயிடும் இல்லையா. டூ மச்சா ஸ்வீட்டா சாப்பிட்டுட்டோம்னா நமக்கு வந்து நாக்குக்கு வந்து ஃபர்தரா ஸ்வீட் கேட்காது, புளியினுடைய டேஸ்ட் தான் பிடிக்கும். ஏதோ உரப்பு உரப்பு இல்ல துவர்ப்பு, அதனுடைய ஒரு டேஸ்ட் வந்து நம்ம துவர்ப்பினுடைய டேஸ்ட வந்து நம்ம நாக்கு எதிர்பார்க்கும். அந்த மாதிரி நீ வந்து மாளிகையில பல பலவிதமான அழகான ஸ்திரீகளை பார்த்து 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 போறோன்னு புளிச்சு போச்சுன்னு இவளை பார்த்து யாங்குறான். புரியுறதா உங்களுக்கு? கஸ்யாபி பிண்ட கர்ஜூரைஹி உத்வேஜிதஸ்ய, போர் அடிச்சு போச்சு அவனுக்கு வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு. திந்திரியாம் அபிலாஷா, அவளுக்கு எப்படி அந்த புளிக்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் வருமோ. பவேத் ததா ஸ்ரீ ரத்ன பரிபாவினி பவதஹ இயம் அபியர்த்தனா. இந்த மாதிரி பல ஸ்திரீகளினுடைய உன்னுடைய அரண்மனையில இருக்கா, அவளெல்லாம் திரஸ்காரம் பண்ணிட்டோம். அந்த நாரி வர்யாணம் பரி திரஸ்கர்த்து பவதக, உங்களுக்கு வந்து இவகிட்டமே ஒரு அபியர்த்தனா அப்படின்னா. இது வந்து சௌந்தர்யம் ஸ்மித ஜோத்னா ஜாலம் தவவதன சந்திரஸ்ய பிபதாம் சகோராணாம் ஆசீத் அதிரசதையா சஞ்சு ஜடிமா அதஸ்தே சீதாம்சோ அமிர்தலஹரீம் அம்லருச்சயா பிபந்தி ஸ்வச்சந்தம் நிஷி நிஷி பிருஷம் காஞ்சிகதியா. அதாவது அம்பாளோட அந்த ஸ்மித ஜோத்னா ஜாலம், அந்த அந்த ஒரு ஒரு நிலவொளிக்கு என்ன ஒரு பளிச்சுன்னு வெளிச்சம் இருக்குமோ அந்த மாதிரி வதனம், உன்னுடைய வதனம் இருக்கு. அந்த வதன சந்திரஸ்ய பிபதாம் சகோராணாம், அதன் அந்த அழக குடிச்சு குடிச்சு அது ஸ்வீட்டா இருக்கான்.
அவதுங்களுடைய சஞ்சு அந்த பீக்கெல்லாம் வந்து ரொம்ப ஜடிமா அப்படின்னா அந்த ஸ்வீட்னால அப்படியே இதுவா போயிடுது சந்திரனுடைய அந்த கிரணங்கள் அதுல வர லஹரி எப்படின்னா இத கம்பேர் பண்ணும் போது அது வந்து ஆம்ல ருச்சியா அதனால வந்து நிஷி நிஷி பிரஷம் குடிச்சுட்டு இருக்கான் ஓ சூப்பர் இத இத வச்சுட்டுதான் அவர் எழுதினாரா அதை வச்சு இங்க வந்து நீங்க நீங்க வந்து பாத்தேன்னா கர்ஜூரானாம் பகுத்வம் சரி திந்திரிணி பலசே ஏகத்வம் விவக்ஷித் நீ வந்து உனக்கு வந்து பேலஸ்ல வந்து பலவிதமான கர்ஜூரக்கா கிடைக்கும் ஆனா இந்த திந்திரிணி உனக்கு ஒன்றுதான் ஜகத்துல தான் பிகாஸ் ஹி இஸ் எக்ஸ்க்ளூசிவ் அது வந்து நமக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் விதூஷகன் அப்படி சொன்னானாங்கிறது தெரியல பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் ராஜா டு லீவ் த பிளேஸ் அவனுக்கு வந்து இது ஒரு பரிகாசம் அதாவது இன்னொன்னு பாருங்க உத்தமஸ்ரீ நிறைய பேர் இருக்கா தத் பரிபாவினா அவளெல்லாம் திரஸ்காரம் பண்றேன் ஏன் அப்படின்னா சிரபரிச்சயாத் அதிபரிச்சயாத்து அதிபரிச்சயாத் சிரபரிச்சயாத்து தத் அவக்ஞாசீலசிய தத் விரக்தசிய அத்யர்த்தம் அவளை விட இவா ஒன்னும் இவ ஒன்னும் அழகு கிடையாதுப்பா இருந்தாலும் அவளைதான் பார்த்து பார்த்து உனக்கு போர் அடிச்சு கொடுத்து ஏன்னா அதிபரிச்சையாத்து அவன்யா அதுதான் உன்னுடைய வந்து இது ஆனா அவனுக்கு தெரியாது சகுந்தலை வந்து சகுந்தலைய பார்த்தோன்னே இவன் என்ன சொன்னான் தூரீகிருதாகலும் உத்தியான லதா வனலதா காட்டு இது வந்து புஷ்பம் இது வந்து கிரீப்பர்ல இருக்கிற புஷ்பங்கள் வந்து இதுல இருக்கிற உத்தியானத்துல வளர்க்கப்பட்ட இதோட அழகா இருக்கு அப்படின்னு அவனுடைய மனோபாவம் இவன் வந்து அதிபரிச்சயாது அவக்ஞா அப்படின்னு இதனாலதான் உனக்கு பிடிச்சிருக்குங்கிறான் வேற ஒண்ணும் இல்ல கரசுரக்கா சாப்பிட்டு சாப்பிட்டு போன நாக்குக்கு எப்படி வந்து ஒரு புளி தேவைப்படுமோ அந்த மாதிரி இத பார்த்து அவர் என்ன பதில் சொல்றாரு தத்கலு ரமணீயம் யத் பவதோ அபி விஸ்மயம் உத்பாதயதி தத்கலு ரமணீயம் யத் பவதோ அபி அதாவது தத்கலு ரமணீயம் அவ்வளவு அழகா எது பவதோ விஸ்மயம் உற்பத்தியதினா இவ்வளோ அந்தப்புற ஸ்திரீகளை பார்த்த உன்னையே உனக்கே வந்து ஒரு இதை கொடுக்கறா அப்படின்னா அவ்வளோ அவ்வளோ அழகாவோ அப்படின்னு கேக்குறான் வயசிய கிம் பகுனா வேற என்ன அப்படின்ட்டு இவர் பிரம்மா வந்து அவளை எப்படி வந்து சிருஷ்டி பண்ணார் எப்படி இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற பிரம்மா அவர் பண்ண சிருஷ்டியிலேயே ஸ்ரீரத்ன சிருஷ்டிகி அபரா சிருஷ்டிகி இவ்வளோ இவ வந்து ஒவ்வொரு சிருஷ்டி மாதிரி கிடையாது அப்படி அதை விட என்னால எதுவும் வர்ணிக்க முடியாதுங்கிறான் அங்கங்கமா வர்ணிக்கிறதுக்கு பதில பிரம்மாவினுடைய சிருஷ்டியிலேயே உத்கிருஷ்டமான ஒரு சிருஷ்டி யாருதுன்னா எழுதுவான் தாண்டவ கன்யாக்கா உள்ள வரும்போது காதம்பரியில அதுதான் சொல்றாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நீச்ச குலத்துல படைச்சுட்டானோட படைச்சிருக்கான் ரூபேவ பக்ஷபாத்தினா அப்படின்னு ஒண்ணு வரும் நான் வந்து நிறுத்திக்கிறேன் இன்னைக்கு கிளாஸ் Okay.